இங்கே பாருங்கள், ஒரு சிடியோட ரேட்டு 13 pounds சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 572 CDs எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ 13 pounds 572 count நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கிறத மேலே போடுவோம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கிறத கீழே போடுவோம். அதே சமயம் ஒன்ஸ் பிளேஸ்லாம் லைனை பார்க்குற மாதிரி ஸ்டாக் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 13 தான் மல்டிப்ளையர் இல்லையா, மல்டிப்ளையரில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து மேலே இருக்கிற நம்பரோட ஒவ்வொரு டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 3 × 2 = 6 ஆகும். ஸோ 6 எழுதிக்கோங்க ஒன்ஸ் பிளேஸ் நேராக. 3 × 7 = 21 இல்லையா. ஸோ ஒரு டிஜிட் தான் எழுத முடியும். 1 இங்கே எழுதிடுறேன், 2 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் எழுதிடுறேன். 3 × 5 = 15 இல்லையா. ஆனால் ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 15 + 2 = 17 ஆகிடும். ஸோ 17 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா அடுத்த டிஜிட் எதுவும் இல்லை. அப்போ 2 digit ஆன்சரையும் அப்படியே எழுதிடுறோம். இப்போ 1 ஒவ்வொரு டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 = 2 வரும். ஆனால் ஆக்சுவலாக இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10s 1s மல்டிப்ளை பண்ணுறீங்க. 10 × 2 = 20 வரும். ஸோ 1 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 10s வரும். 1s 0 சேர்த்துக்கோங்க. 1 × 7 = 7 1 × 5 = 5 ஸோ 2 digit எந்த ஆன்சரும் வரல. ஸோ இதை நான் ஆட் பண்ண போகிறேன். 6 + 0 = 6 1 + 2 = 3 7 + 7 = 14 இல்லையா. ஸோ 1 digit இங்கே போட்டுப்பேன், 10s இருக்கிற டிஜிட்டை இங்கே போட்டுப்பேன். ஸோ 1 + 1 = 2 2 + 5 = 7 7 4 3 6 தான் கரெக்டான ஆன்சர். 7 4 3 6